ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இஏ 2024 பற்றி ஏராளமான வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லை, நிறையா கரியர் கைடன்ஸ் பற்றி நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லையும் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. பிஹெச்ஜி டெக் அண்ட் பிஹெச்ஜி ஹைடெக் பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் பிஹெச்ஜி டெக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர்ற காலேஜில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காலேஜ். அண்ட் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ஃபஸ்ட்டு எல்லோரும் எடுக்கிற காலேஜ் யாருன்னா பிஹெச்ஜி தான். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் பிஹெச்ஜி தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பெரிய கல்லூரியாக பார்க்கப்படுகிறது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்ரீம் கல்லூரியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இங்கே பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் எல்லா கல்லூரியிலையும் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஆனால் இங்கே பிளேஸ்மெண்ட் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லேருந்து எல்லா வசதியும் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்னா அது பிஹெச்ஜி தான். அண்ட் இது வந்து சிட்டி சென்டரில் இருக்கிறதுனால எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து சாப்பாடு சூப்பராக இருக்குது எல்லாமே. ஸோ அது வந்து நான் வந்து அருகாமையில் தான் இருக்கிறேன். நான் அந்த காலேஜை போய் விசிட் பண்ணியிருக்கேன், நான் பார்த்துருக்கிறேன், பர்சனலி வந்து அந்த பசங்கிட்டையும் கேட்டிருக்கேன். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது பிஹெச்ஜி இஸ் அ வெல் குட். 2024 பிஹெச்ஜி வந்து எடுத்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டால், பிஹெச்ஜியில் ரெண்டு பிரான்ச் இருக்குது. பிஹெச்ஜி டெக்னாலஜி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் பிஹெச்ஜி ஹைடெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு காலேஜ்லேயுமே நீங்கள் வந்து சீட்ஸ் வந்து எடுத்து படிக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு காலேஜ்லேயுமே சீட்டு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சு போயிடும். ஃபஸ்ட் ரவுண்டு யார், 182லேருந்து 200 வரைக்கும் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட் ரவுண்டு. சொல்ல முடியாது இந்த வருஷம் 180லேருந்து 200 இருக்கலாம், இல்லை 185லேருந்து 200 இருக்கலாம். தோராயமாக 180 மேலே இருந்தால் தான் இந்த காலேஜே கிடைக்கும். இருந்தாலும் ஒரு சில பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 110-120 கட் ஆஃப்கெல்லாம் போன வருஷம் கிடச்சிருக்கு. அது என்னென்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த காலேஜோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தலாம். பிஹெச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் பிஹெச்ஜி ஹைடெக் ஃபுல் ரிவ்யூ பார்த்தலாம். கட் ஆஃப் எவ்வளோ வேணும்னு பார்த்தலாம். அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் இண்டஸ்ட்ரி வந்து டைப் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த காலேஜ் வந்து நல்ல காலேஜ்னு சொல்கிறாங்க, எல்லா விதத்துலையும் நம்ம வந்து டேட்டா எடுத்து பார்த்துருவோம். ஸோ ஒரு அனலைசேஷன் என்ன தான் எல்லா யூடியூப் சேனல்லையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் இது ரொம்ப முக்கியங்க. சரிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இந்த கல்லூரியிலே படிக்கிறதுக்கு டொனேஷன் வந்து எவ்வளோ கேட்குறாங்க அப்படின் வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சிலருக்கு தெரியாது, வேறு டிஸ்ட்ரிக்ட்காரங்களுக்கு தெரியாது. ஏன்னா டொனேஷன் பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கில் வாங்குகிற ஒரு காலேஜ் தான் இது. பட் நான் வந்து அப்படி சொல்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, பெரிய கல்லூரி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லூரியில் வந்து என்ன சொல்கிறது இருக்குது, டொனேஷன் அதிகமாக வாங்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து டொனேஷன் யார் எடுக்கலாம், டொனேஷனுக்கு வந்து யார் வேண்டாம், கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம், எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ பிஹெச்ஜி டெக் 2006 கவுன்சிலிங் கோடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு காலேஜ். 9001-2015 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் இன் 1951 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. பிஹெச்ஜி அண்ட் சன்ஸு இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரி. சரிங்களா, கிட்டத்தட்ட 73 வருஷம் அவங்களுடைய காலேஜ் வந்து பழமை வாய்ந்தது. அட்டானமஸ் கல்லூரி, பிஹெச்ஜி ஹைடெக்கும் சரி பிஹெச்ஜி டெக்கும் சரி அட்டானமஸ் கல்லூரி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கல்லூரி ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி. என்ஆர்எஃப் ரேங்கிங் வந்து 63 இருக்காங்க. நாக் வந்து A++. சரிங்களா, என்பிஏ அக்ரிடேஷன் எல்லா கோர்ஸுமே அவங்க வந்து என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்கன்னா ஃபீஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா தரம் வாய்ந்த ஒரு லேப் ஃபெசிலிட்டிஸு, ஒரு ஃபேக்குல்ட்டி மெம்பர்ஸு, அந்த டீச்சிங் வே, அந்த அட்டானமஸ் கல்லூரினாலே ஒரு சிலபஸ் ஒரு மாதிரி செட் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட் அண்ட் வெல்லாக இருக்குது இங்கே. ஸோ கோர்சஸ் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் AML, கம்ப்யூட்டர் சயின்ஸில் AML, ஓகேவா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் தான் வந்துச்சு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். இதுக்கெல்லாம் கட் ஆஃப் எவ்வளோ சார் வேணும் அப்படின்னு கேட்டால் லைன் பை லைனாக சொல்கிற மாதிரி இருக்கா. ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 175 மேலே இருக்கணும் ஆவரேஜ் கட் ஆஃபாக, 190 மேலே இருக்கணும், 185 மேலே இருக்கணும் ஓசிக்கு, 180 மேலே இருக்கணும் எம்பிசிக்கு, எஸ்சி எஸ்சி எஸ்டிங்க வரும்போது 165 மேலே இருந்தாலே கிடைக்கும். ஆவரேஜாக ஒரு 175 மேலே இருக்கணும். பயோமெடிக்கலும் அதே ரேஞ்ச் தான், ஒரு ஆவரேஜாக 175 மேலே இருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் AML வந்து 190 இல்லாமல் கிடைக்கவே கிடையாது, 190 மேலே வேணும். அது ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா 195 மேலே கட்டாயம் வேணும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு கட்டாயம் 188 மேலே வேணும். கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ்னாலே அதுதான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதே கேட்டகரி தான். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் EEE வந்து 187 மேலே இருக்கணும்.
ஒரு ஓசி கேட்டகரி வந்து 192 மேலே இருக்கணும். எம்பிசி கேட்டகரி, பிசிஎம் கேட்டகரி அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 185 மேலே இருக்கணும். ஒரு பிசியாக இருந்தாலும் 185 மேலே இருக்கணும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிங்கும் போது 180 மேலேயாவது இருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 195 மேலே இருந்தால் தான் ஓசிக்கு கிடைக்கும். ஸோ பிசி அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து 190 மேலே இருக்கணும். எம்பிசி பிசிஎம்ங்கிறப்போ 188 மேலே இருக்கணும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 184 மேலே இருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜின் நான் சொல்கிறது 2024 கணிப்பு, சரிங்களா? 2024 கவுன்சிலிங்கில் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கள, யாருக்கு இப்போ டொனேஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாம், யார் இப்போ கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் போகலாம், ஸோ என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? அவசரப்பட்டு நீங்கள் வந்து மேனேஜர்ல போய் சேர வேண்டாம். இந்த கட் ஆஃப் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் எழுதுனா உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கட்டாக 180 வேணும். அண்ட் ஓசின்னு சொல்லும்போது 190 மேலே தேவைப்படுது. ஸோ எம்பிசி பிசி அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து 185 மேலே தேவைப்படுது. எஸ்சி எஸ்டிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து 175 மேலே தேவைப்படுது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிட்டத்தட்ட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாதிரி தான், அந்த ரேஞ்சில் தான் தேவைப்படுது. தோராயமாக ஆவரேஜ் கட்டாக 185 மேலே தேவைப்படுது. மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னாலும் ஒரு 190 மேலே இருந்தால் தான் ஓசி கேட்டகரி மாணவர்களுக்கே கிடைக்கும். பிசி அப்படின்னா 188 மேலே இருக்கணும். எம்பிசி பிசிஎம்னா 185 மேலே இருக்கணும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கும் 177 மேலே இருக்கணும். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் வரும். மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜியும் அதே தான். ஃபேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 160 மேலே இருந்தாலே எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு கிடைக்கும். அண்ட் தோராயமாக ஒரு ஓசி கேட்டகரியாக இருக்கும்போது 185 மேலே இருக்கணும். ஒரு ஒரு பிசி பிசிஎம் எம்பிசியாக இருக்கும்போது 178 மேலே இருக்கணும். ஃபேஷன் டெக்னாலஜி கண்டிப்பாக வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கண்டிப்பாக டிமாண்டு தான், 195 மேலே இருந்தால் தான் இது கிடைக்கும். 190 மேலே தோராயமாக ஒரு ஓசி கேட்டகரி மாணவர்கள் இருக்கணும், சாரி பிசி எம்பிசி பிசிஎம் மாணவர்களுக்கு ஓசியாக இருந்தால் 195 மேலே இருக்கணும். எஸ்சி எஸ்சி எஸ்டின்னா 185 மேலே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் டிமாண்டு தான். டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 130 வரைக்கும் நம்ம வந்து நிற்கலாம். எஸ்சி எஸ்சி எஸ்டினா 3 ஷெடியூல் காஸ்ட் இருக்கிறவங்களுக்கு, 3 கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. 120 மேலே இருந்தால் கட்டாயம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வேணும்னா எடுத்துக்கலாம் இந்த கல்லூரியில், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த கல்லூரியில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சீக்கிரமாக ஃபில் ஆகாது. இந்த எஸ்சி மாணவர்கள் கண்டிப்பாக சீட் இருக்கும். எம்பிசி பிசி பிசிஎம்க்கு வந்து 165 மேலே இருந்தாலே கிடைக்கும். 185 மேலே இருந்ததுன்னா ஓசி அப்படிங்கிற மாணவர்களுக்கு கிடைக்கும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்ஸ், ஒரு வேளை பிஹெச்சியில் கிடைக்கலாம் சாண்ட்விச் கோர்ஸும் ட்ரை பண்ணலாம். 5 வருஷம் கோர்ஸு. ஸோ பிஹெச்சி பொறுத்த வரைக்கும் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் இருக்குது. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் கல்லூரி, நான் சொல்ல மறந்துட்டேன். கவர்மெண்ட் எய்டடில் என்ன ஃபீஸு, செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கு என்ன ஃபீஸு, அப்படின்னா என்ன செல்ஃப் சப்போர்ட்டிங்னா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாண்ட்விஜ்னு என்ன தெரிஞ்சுக்கோ, சாண்ட்விஜ்னா 5 வருஷம் கோர்ஸ், நீங்கள் இன்டர்ன்ஷிப்போட படிப்பீங்க. 4 வருஷம் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 5 வருஷம் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக டைப் பண்ண ஒரு காலேஜ், இண்டஸ்ட்ரி ஒரு லுக்கோட இருக்கிற ஒரு காலேஜ், லேபே வந்து இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணுற மாதிரி தான் அங்கே வந்து நீங்கள் படிப்பீங்க ப்ராக்டிக்கலாக. அதான் சாண்ட்விச் கோர்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்ஸு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சாண்ட்விச், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடரமாக 185 மேலே இருந்தால் தான் தொடவே முடியும். ஸோ ஃபீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேக் to 2.5 லேக் வரைக்கும் தோராயமாக எல்லாத்துக்கும் வாங்குறாங்க. டியூஷன் ஃபீ மட்டுமே, ஹாஸ்டல் ஃபீ நான் சேர்த்தவே இல்லை. ஹாஸ்டல் ஃபீ சேர்த்தீங்கன்னா 1.5 லேக் முடி வரும், சரிங்களா? எய்டட் அப்படிங்கிறப்போ எய்டட் காலேஜ் தானே, எய்டட் கோர்சஸ் சில கோர்சஸ் இருக்குது, சில கோர்சஸ் எய்டட் இல்லை. இது எல்லாமே, அதாவது எய்டட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸு, இசிஇ, IEEE, மெக்கானிக்கல் எல்லாத்துலையும் இருக்குது. அதில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ என்னென்னா பணம் ஜாஸ்தியாக இருக்கும் அதில். எய்டட் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்னால் ப்ரைவேட் ஃபினான்ஸு, அதாவது ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எய்டட் அப்படின்னா 25 to 35K பர் இயர் இருக்கும், கண்டிப்பாக ஃபீஸ் கம்மி தான். இது வந்து ஹாஸ்டல் இல்லாமல் செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்னா 70 to 90K இருக்கும், ஹாஸ்டல் இல்லாமல் பர் இயர். மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து டியூஷன் ஃபீ மட்டும் 1.5 லட்சம் 175K பர் இயர் வந்து 1.5 லட்சம் வந்து பர் இயர் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் டொனேஷன் இல்லாமல், நான் சொல்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு டொனேஷன் இல்லாமல். டொனேஷன் மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டுறாதீங்க, அந்த கல்லூரியில் போய் விசாரிச்சிங்கன்னா மட்டும்தான் சொல்லுவாங்க. தோராயமாக எனக்கு தெரிஞ்சு 20 to 35 லட்சம் வரைக்கும்லாம் வாங்குறாங்க, 10 லட்சம் கூட வாங்குறாங்க, அது கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி. கம்ப்யூட்டர் சென்டர் கோர்ஸுன்னு வந்தனாலே ஒரு 20 லட்சத்துக்கு மேலே தான் வாங்குவாங்க, கண்டிப்பாக அந்த காலேஜில் ஒரு டிமாண்டான ஒரு இது.
ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ சார்? 90K-லேருந்து 1.5 lakh மாதிரி வரைக்கும் இருக்குது. ஏன்னா ரூமுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் இருக்க ரூம், ஒரு மூணு பேர் இருக்க ரூமில் நான் தங்கிக்கிறேன், ஒரு நாலு பேர் இருக்க ரூமில் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி, ஃபெசிலிட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ரேட்டு மாறுது. கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி ரூமை நீங்கள் வந்து எடுத்து படிச்சுக்கலாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 90,000 to 1.5 lakh முடி வருது. ஸோ ஃபீஸ் வந்து கண்டிப்பாக கவுன்சிலிங் மூலயமா போனால் இந்த காலேஜில் ஓகே வர்த்தி தான், டொனேஷன் கிடையாது. செல்ஃப் சப்போர்ட்டிங் பாருங்கள், 70 to 90K தான் வாங்குறாங்க. இன்கேஸ் 90 கூட 1 lakh முடி ஆகலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டு. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 lakh per annum ஐஎஸ் சேலரி வாங்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வாங்குறாரு. 64 lakh இது, சரிங்களா? 6 to 8 lakh per annum ஆவரேஜ் சேலரியை வந்து எல்லா துறையிலும் பிரான்ச்சஸ்லேருந்தும் வாங்குறாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியுது. பிளேஸ்மெண்ட்டுக்கு இந்த காலேஜில் பஞ்சமே இல்லை. பிளேஸ்மெண்ட் டேட்டா அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு பாருங்கள், நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கண்ணே தெரியாது, ஏன்னா வந்து இத்தூண்டு இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு நான் ஸ்க்ரால் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 கம்பெனி அதுக்கு மேலேயே இருக்கும். அப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பிளேஸ்மெண்ட் இதில் வராங்கங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், கோர் கம்பெனியும் இருக்காங்க, ஐடி கம்பெனியும் இருக்காங்க, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கம்பெனியும் இருக்காங்க, மெக்கானிக்கல் ஓரியன்ட் கம்பெனி இருக்காங்க, பயோடெக்னாலஜி ஓரியன்ட் கம்பெனி இருக்காங்க, எல்லா ஓரியன்ட் கம்பெனியும் இருக்காங்க. வித் டைஅப் அவங்க கூட டைஅப் பண்ணியிருக்காங்க. சில இண்டஸ்ட்ரி, சில இல்லை பல இண்டஸ்ட்ரிகள் டைஅப் பண்ணியிருக்காங்க. டைஅப் பண்ணியிருக்காங்க கன்ஃபார்ம் 100% பிளேஸ்மெண்ட்டு. ஆனால் உங்களுக்கு அது போதுமான ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் எங்கே போனாலும் பிளேஸ் ஆவீங்க. இந்த கல்லூரியில் அது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க, சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட பிளேஸ்மெண்ட்டு எல்லாம் பார்த்துட்டோம், ஆவரேஜ் கட் ஆஃபும் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ பிஹெச்சி ஹைடெக்கில் நான் வந்து பிஹெச்சி ஹைடெக் பற்றி சொல்லணும் இல்லையா? பிஹெச்சி டெக்னாலஜி பற்றி சொல்லியாச்சு, பிளேஸ்மெண்ட்டு பார்த்தாச்சு, எவ்வளோ ஃபீஸுன்னு பார்த்தாச்சு, என்ன ஸ்ட்ரக்சருன்னு பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இது வந்து இந்த காலேஜில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னங்கிறது எல்லாமே நான் சொல்லிட்டேன். அது பிஹெச்சி ஹைடெக், இது வந்து அதோடய பிரான்ச்சு, அதனால் நல்லாயிருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். 2377 கவுன்சிலிங் கோடு, 8000 ஃப்ரேங்கிங்லாம் 100-150 பேண்டுக்குள்ளே வருது, பேண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ரேஞ்சுக்குள்ளே வருது. என் நாக் வந்து A+ கிரேட் வாங்கியிருக்கேன். NBA அக்ரிடேஷன் எல்லா கோர்ஸுக்குமே இதுலேயும் இருக்குது, NBA அக்ரிடேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஆனால் வர்த்தி, படிச்சிங்கன்னா வர்த்தி. ஒருவேளை பிஹெச்சியில் கிடைக்கலாம், பிஹெச்சி ஹைடெக்கில் நீங்கள் படிக்கலாம். என்னால் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கோர்ஸ். ஸோ நான் வந்து சொல்ல போனால் ஆவரேஜ் கட் ஆஃப் இங்கேயே சொல்லிடலாம். சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியில் 185 மேலே இருக்கணும், OCR இருந்தால் 188 மேலே இருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் சொல்லவே வேண்டாம், 194 மேலே இருக்கணும். OCனா BC, BCM, MBC எல்லாம் 190 மேலே இருக்கணும். SC, SC, ST-னா 185 மேலே இருக்கணும். EEE அப்படிங்கிறப்போ நமக்கு அதே ரேஞ்சு தான், 192 மேலே இருக்கணும். யார்? OC, BC, BCM, MBC அப்படிங்கிறப்போ 188 மேலே இருக்கணும். SC, SC, ST-ங்கும் 184 மேலே இருக்கணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக இதில் பார்க்கப்படுது. ஸோ அடுத்தது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து ரொம்ப டிமாண்ட், 195 மேலே இருந்தால் தான் இங்கேயும் கிடைக்கும். ஏன்னா சீக்கிரம் சீக்கிரமாக இன்டேக்கே வந்து பார்த்திங்கன்னா அதில் கம்மி தான், 60 சீட் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் 120 சீட்டு இன்டேக்கு. 120 சீட்டுனா 75% வந்து கவுன்சிலிங் கொடுத்துருவாங்க, 25% மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ அந்த பிஹெச்சியில் வந்து அந்த பிரான்ச்சில் வந்து 2006 பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ் வச்சுருக்கனால நமக்கு ஏதாவது ஒரு சீட் கிடைக்கும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் என்ன கோர்ஸ் நான் அங்கே சொன்னோ, ஐ மீன் என்ன ஆவரேஜ் கட் ஆஃப் அங்கே சொன்னோ அதே தான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல கல்லூரி தான், இதுக்கு வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து 180 மேலே கண்டிப்பாக இருக்கணும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கும் 175 மேலே இருக்கணும். OCR இருந்தாலும் 188 மேலே இருக்கணும். பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ரொம்ப டிமாண்டிங்க, 192 மேலே இருக்கணும். ஓசி, எம்பிசி, பிசி, பிசிஎம்னா கண்டிப்பாக 185 மேலே இருக்கணும். அண்ட் ஓசி அப்படிங்கிறப்போ, சாரி, எஸ்சி எஸ்சி எஸ்டிங்கிறப்போ 181 மேலே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இதோடைய ஃபியூச்சர்ஸ். ஸோ இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பிஹெச்சியில் என்ன அப்படியே இருக்கோ அது அப்படியே பிஹெச்சி ஹைடெக்கும் வருவாங்க. ஹாஃப் கேம்பஸ் இருக்கும், ஆன் கேம்பஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பிஹெச்சி ஹைடெக்கில் கேம்பஸ் வரலனா நீங்கள் பிஹெச்சி டெக்னாலஜிக்கு போவீங்க. இங்கே ஸ்ட்ரென்த்தே கம்மி தான், 5-6 கோர்ஸ் தானே வச்சுருக்காங்க, ஸ்ட்ரென்த்தே கம்மி தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் முழுக்க முழுக்க இம்பார்ட்டன்ஸ் இங்கேயும் கொடுப்பாங்க. இங்கே ஃபீஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபீஸ் தான் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-20,000 கம்மியாக வாங்குவாங்க, அவ்வளோதான். மித்தபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது. டொனேஷன் வைஸ் எப்படி சார் மேனேஜ்மெண்ட் கோட்டால் அப்படின்னு கேட்கும்போது, டொனேஷன் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே 20 லட்சம் வாங்குறாங்கன்னு இங்கே 18-15 லட்சம் கண்டிப்பாக வாங்குவாங்க.
மேஜர் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் இந்த கல்லூரியில் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா சேர்றேன், எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து மார்க் கம்மியாக தான் எடுக்க போகிறேன்னா எந்த கட் ஆஃபு போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 150க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னாலே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போயிருங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். 180க்கு மேலே இருந்ததுன்னா பிஹெச்சி ஹைடெக், பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, அந்த அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை, கிடைக்கும், ஏதோ ஒரு கஸ் கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும், கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் தான் வேணும்னு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்காது. 190க்கு மேலே இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். சார் நான் 175க்கு மேலே தான் எடுப்பேன், 180 கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னா கட்டாயம் மேனேஜ்மெண்ட்டில் தான் நீங்கள் போகணும், கிடைக்காது. எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் 175க்கு மேலே இருந்தால் தாராளமாக வெயிட் பண்ணலாம். டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இந்த மாதிரி செகண்டரி பிரான்ச்சஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஒரு 150க்கு மேலே இருந்தாலும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எஸ்டி அதவங்களாம் வெயிட் பண்ணலாம். பட் ஓசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் 185க்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த காலேஜ் அணுகலாம், இல்லைனா மேனேஜ்மெண்ட்டில் சேரணும்னா சேரலாம். மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அளவில் காசு வாங்குறாங்க, கண்டிப்பாக இது வந்து ஹெவி ஃபீஸ் தான். அண்ட் வருஷத்துக்கு மட்டுமே 2-3 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் மட்டுமே ஆகுது. ஹாஸ்டலும் சேர்ந்துட்டிங்கன்னா 3.5 லட்சம்லாம் தாண்டி போயிடும். அண்ட் டொனேஷன் மட்டுமே 20 லேக்ஸ் வரைக்கும் வாங்குறாங்க, 20 லேக்ஸ் அதுக்கு மேலே வாங்குறாங்க நான் சொன்ன ப்ரீவியஸாக. ஸோ கண்டிப்பாக யோசிங்க, நான் சொல்லிட்டேன் எந்த சேஃபஸ்ட் கட் ஆஃப் சொல்லிட்டேன் இந்த காலேஜுக்கு, அண்ட் யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலான்னு சொல்லிட்டேன், கட்டாயம் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறவங்களும் சொல்லியிருக்கேன், சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் காலேஜ் ரிவியூட பார்க்கலாம். அண்ட் டிஎன்இஏ 2024 பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் நம்ம சேனலில் வரும், தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பல வீடியோக்கள் வரப்போகுது. தேங்க்யூ.